ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎம் ஃபுட் ஜங்ஷன். இன்றைக்கி நாம் எல்லா காய்கறிகளும் போட்டு செய்கிற சாம்பார் பார்க்கலாம். பொங்கல் வர அந்த டைமில் இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக நான் ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு, பீன்ஸ், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், கேரட், அப்புறம் முள்ளங்கி, ரெட் கலர் முள்ளங்கி கிடச்சிச்சு ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு வெள்ளை கலர் முள்ளங்கி கிடச்சாலும் ஓகே தான், கொஞ்சமாக காலிஃப்ளவர், அவரைக்காய், சுரைக்காய், புடலங்காய், அதுக்கப்புறமா பீர்க்கங்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், கொஞ்சமாக மஞ்சள் பூசணி, சீனி கிழங்கு, சிறுகிழங்கு, ஒரு சின்ன சைஸ் மாங்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, அப்புறமா கோஸ் அண்ட் சவ்சவ், இது ரெண்டும் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த எல்லா காய்கறிகளையும் வச்சு தான் நாம் இன்றைக்கி சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இங்கே வாங்கியிருக்கிற எல்லா காய்கறியும் அப்படியே சேர்க்கலை. இப்போ நம்ம புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்றாப்பில் நம்ம காய்கறி எல்லாமே எடுத்துக்கலாம். நிறைய காய்கறிகள் சேர்க்குறனால பருப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 கப் அளவுக்கு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக விட போகிறோம். இப்போ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பருப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த பருப்பை வேக வச்சுருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இதெல்லாத்தையும் போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம காய் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுக்கணும் தனியாக. இதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய் இதெல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அளவு பார்த்துக்கோங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக அவரைக்காய், காலிஃப்ளவர், கொஞ்சமாக முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். 1 முள்ளங்கியை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கிறேன். முருங்கைக்காய் ரொம்ப பெருசாக இருந்தனால நான் பாதி முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெட்டி வச்சுருக்கிற சவ்சவ், சுரைக்காய், அதுக்கப்புறமா புடலங்காய், பீர்க்கங்காய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். சிறுகிழங்கு, கொஞ்சமாக சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, கொஞ்சம் மஞ்சள் பூசணி, இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் ரெண்டையும் தனியில் போட்டு வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம கடைசிலையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு தான். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. காய் எல்லாமே 1/4 பதத்துக்கு வெந்துடணும். வெந்துட்டான்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு சாம்பார் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாட்டு காய்கறி குழம்பு ரெசிபியும் நான் சேனலில் போட்டிருக்கேன், லிங்க் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி லைட்டாக கொதி வரும்போது நீங்கள் வந்து காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணால் போதும். நம்ம ஏற்கனவே தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதை வந்து தாளிச்சு மட்டும் ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி நெய்யில் தாளித்து ஊற்ற போகிறேன். நெய்யில் தாளிக்கும் போது சாம்பார் ரொம்பவே மணமாக நல்லாயிருக்கும். 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடைசியாக பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம இந்த சாம்பாரோட கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிட்டு எல்லா காய்கறிகளும் சேர்த்து இந்த சாம்பார் செஞ்சுருக்கிறதுனால இதில் வந்து அதிகமாக டேஸ்ட் இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் வெண்பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.